திருவள்ளூர் அருகே பாஜக நிர்வாகி வீட்டில் 200 பவுண்ட் நகைகள் கொள்ளை. குடும்பத்துடன் சென்னை சென்ற நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசை. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு தொடக்கம். இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. கன்னியாகுமரியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு. கேரளாவில் 2 பேர் கைது. பள்ளி கல்லூரிகளில் களை கட்டும் சமத்துவ பொங்கல் விழா. பாரம்பரிய உடையணிந்து மாணவ மாணவிகள் உற்சாகம். வந்தவாசி அருகே குளிக்கச் சென்ற இளைஞர் விவசாய கிணற்றில் விழுந்து உயிரிழப்பு. தீயணைப்பு துறையினரின் 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு உடல் மீட்பு. உதகை கொடைக்கானலில் உறைபனி சீசன் தொடக்கம். மூடுபனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த ரவிச்சந்திரன் 15 நாள் பரோலில் வெளியே வந்தார். உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்பு.